இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வாழ்நாள் முழுவதும் சந்திரபாபு இனி சிறையில் தான் இருக்க வேண்டும் என ஆந்திர அமைச்சர் ரோஜா கூறியுள்ளார். ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு திறன் மேம்பாட்டு ஊழல் வழக்கில் கைதாகி கடந்த 1.5 மாதங்களாக சிறையில் உள்ளார். இந்நிலையில் ராஜமுந்திரியில் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சந்திரபாபு தனது ஆட்சியின் போது திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பல கோடி ரூபாயை முறைகேடு செய்துள்ளார். இதற்கான சாட்சி ஆதாரங்கள் உள்ளதாக சிஐடி விசாரணையில் தெரிய வந்தது. இதனால்தான் அவர் தற்போது சிறையில் உள்ளார். இது தவிர அவர் மீது அடுத்தடுத்து 3 வழக்குகள் உள்ளன. முதல் வழக்கில் இருந்து தன்னை நிரபராதி என நிரூபிக்க வலுவான ஆதாரங்களை அவரால் முன்வைக்க முடியாமல் திணறி வருகிறார். இதனால் மற்ற வழக்குகளிலும் அவருக்கு இதே நிலைதான் நீடிக்கும். அவர் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வருமான வரித்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு போன்ற துறைகள் சார்பில் விசாரித்து எடுக்கப்பட்டவை. அவற்றில் தவறுகள் கண்டறியப்பட்டதால் தான் சந்திரபாபு தற்போது சிறையில் உள்ளார். இனி சந்திரபாபு தனது வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் கழித்தாக வேண்டும், இது உறுதி என்று கூறினார்.